ஆரிஃபின் சேட்டை. அன்று ஆரிஃபுக்கு பள்ளி விடுமுறை. அவனுடைய சகோதர சகோதரிகளுக்கு பள்ளி ஆக இருந்தது. ஆரிஃப் விடுமுறை நாளை நினைத்து மகிழ்ந்து கொண்டிருந்தான். நல்ல ஆடைகளை அணிந்து தனக்கு கிடைத்த நாளை மகிழ்ச்சியுடன் கழிக்க எண்ணினான். அவனுடைய தங்கை காலையிலேயே எழுந்து தன்னுடைய பொம்மையுடன் தாழ்வாரத்தில் விளையாடி கொண்டிருந்தாள். இன்னும் பள்ளிக்கு செல்லும் வயதை எட்டவில்லை அவளுக்கு. ஆரிஃப் கதவின் வாயில் நின்று கொண்டு முற்றத்தை பார்த்தபடி மகிழ்ச்சியுடன் காணப்பட்டான். ஆரிஃப், உன்னுடைய சகோதரனும் சகோதரியும் பள்ளியிலிருந்து வரும் வரை நீ வெளியே செல்லக்கூடாது, கராராக கூறினாள் ஆரிஃபின் தாய். வீட்டிலிருந்து அம்மாவுடன் விளையாடி கொண்டிரு, தாயிடமிருந்து கட்டளை வந்தது. ஆனால் ஆரிஃபுக்கு இது சற்றும் பிடிக்கவில்லை. அவனுடைய கனவெல்லாம் தன்னுடைய புதிய ஊதா நிற சைக்கிளை ஓட்டி குதூகலம் அடைவதில்தான் இருந்தது. தன் அண்ணனிடமிருந்து ஒரு சில நாட்களுக்கு முன்தான் கடுமையான ஆரிஃப் சாய்வு நாற்காலியில் சரிந்து அமர்ந்தான். தன்னுடைய தாயின் கட்டளையை எண்ணி வருத்தப்பட்டவாறு பொம்மையை தூங்க வைத்து கொண்டிருக்கும் தன் தங்கையை பார்த்தவாறு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான். ஆடிக்கொண்டிருக்கும் திரையின் வழியே தன் தாய் தென்படுகிறாரா என்று பார்த்து கொண்டிருந்தான். மெதுவாக சென்று தன் தகப்பனாரின் மேசை அலமாரியை திறந்தான். தன் ஆராய்ச்சியை ஆரம்பித்தான். அதில் ஏராளமான பொருட்களே இருந்தன. ஆனால் ஆரிஃபுக்கு அதில் ஒரே ஒரு பொருளை தான் விரும்பி எடுத்தான். அதுதான் தீப்பெட்டி. குதூகலம் அடைந்தான் ஆரிஃப். அதிலிருந்து ஒரு தீக்குச்சியை எடுத்தான். இதற்கு முன் அவன் ஒரு தீக்குச்சியை பற்ற வைத்ததே கிடையாது. இதுவே அவனுடைய முதல் முறை. சற்றே நடுக்கத்துடன் காணப்பட்டான். பல பயிற்சிக்கு பிறகு பற்ற வைத்தான். தீப்பற்றி எரியும் அந்த குச்சியை இறுக பிடித்து கொண்டு மிகவும் பெருமிதம் கொண்டான். அமி பார்த்தாயா, உரத்த குரலில் தன் தங்கையிடம் பெருமிதம் அடித்து கொண்டான். அமி தன் பொம்மையை குளிக்க வைத்து கொண்டிருந்தாள். தன் அண்ணனின் குரலை கேட்டு ஓடி வந்தாள். பார், உன்னால் செய்ய முடியுமா? பெருமையுடன் தன் தங்கையை பார்த்து கேட்டான். அமி சிரித்து கொண்டே தன் அண்ணனின் வீர செயலுக்கு கைகளை தட்டி கொண்டு தன் பொம்மையையும் கையில் பிடித்திருந்தாள். ஷ், அம்மாவை இங்கே கூப்பிட்டு விடாதே, தன் தங்கைக்கு செய்கை காட்டினான். தீக்குச்சியின் நெருப்பு கீழே இறங்கிக் கொண்டே இருந்தது. ஆரிஃபின் தைரியம் சற்றே குறைந்தது. உடனே நெருப்பை வாயால் ஊதி அணைத்தான். முட்டாள்தனமாக அவனுடைய மூளையின் இன்னொரு எண்ணம் தோன்றியது. அதுதான் எரிந்து போன அந்த தீக்குச்சியின் இன்னும் நெருப்பு இருக்குமா என்ற எண்ணம். சோதித்து பார்க்க தன் தங்கை அமியின் கன்னத்தை தேர்ந்தெடுத்தான். ஆ, அமியின் சத்தம் காதை பிளந்தது. ஆரிஃப் தன் சோதனையை தங்கையின் வலது கன்னத்தில் நடத்தியிருந்தான். ஆரிஃப் தன் தங்கையின் வாயை தன் கைகளினால் மூடினான். ஷ், கத்தாதே அமி, கெஞ்சினான். தங்கையின் கண்ணத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுந்திருப்பதை கண்டு கலங்கினான். கண்களில் கண்ணீருடன் தன் அண்ணனை பார்த்து கொண்டிருந்தாள். தயவு செய்து அமி அழுவதை நிறுத்து. கண்களில் கண்ணீர் ததும்ப இருக்கும் தன் அண்ணனை பார்த்து தன் அழுகையை நிறுத்தி கொண்டாள் அமானா. நான் வரும் வரை சற்றும் அசையாதே என்று கூறிவிட்டு அடுப்பறையில் இருக்கும் தன் தாய்க்கு தெரியாமல் நுனிக்காலால் நகர்ந்து சிறிய முதலுதவி பெட்டியை எடுத்தான். அதில் எதை எடுப்பது என்று திறந்த முதலுதவி பெட்டியை பார்த்து கொண்டே யோசித்தான். தன் கைக்கு எட்டிய பாட்டிலை எடுத்துக்கொண்டு தன் தங்கையை நோக்கி விரைந்தான். தங்கையோ, அண்ணன் என்ன செய்கிறான்? தனக்கு என்ன நடக்கும் என்பதை அறியாமல் தன் பொம்மையை இறுக பிடித்து கொண்டு நின்றிருந்தாள். ஆஹா, தன் கையில் அதிகமான லாக்டோகாலமைன் லோஷன் விழுந்துவிட்டதை எண்ணி வருந்தினான். சில துளிகள் கீழேயும் விழுந்தன. தன் தங்கையின் முகத்தில் தடவினான். இது என்ன அண்ணா? தன் தங்கையின் கேள்வியை சற்றும் கண்டுகொள்ளாமல் தங்கையின் முகம் முழுவதும் தடவ ஆரம்பித்தான். கிட்டத்தட்ட பாதி முகம் தடவிவிட்டான். ஆனால் மேலும் தன் கைகளில் இன்னும் இருப்பதைக் கண்டு என்ன செய்வதென்று அறியாமல் பிறகு மீண்டும் தங்கையின் முகம் முழுவதும் தடவி விட்டான். தன் தவற்றின் காரணமாக திகைத்து போயிருந்த ஆரிஃப் தன் நாக்கை கன்னத்தில் ஒட்டி ஓர் ஒலி எழுப்பினான். தன்னை மிக சாமர்த்தியமானவன் என்று எண்ணிக்கொண்டான். குழந்தை, அமானாவின் முகம் லோசனின் காரணத்தால் இளம் சிவப்பா. ஆஹா, நீ மிக அழகாக ஆகிவிட்டாய், ஆரிஃப் தன் தங்கையை பார்த்து கூறினான். தன் தங்கைக்கு தான் செய்துவிட்ட செயலுக்கு பரிகாரமாக தங்கையை குஷிப்படுத்தி முயற்சி செய்தான். அவனுடைய இந்த வார்த்தைகள் தங்கையின் முகத்தில் ஒரு சிரிப்பை உதிர செய்தன. நீயும் பூசிக்கொள் அண்ணா, தன் அண்ணனை பார்த்து பரிதாபமாக கூறினாள்.
தன் உடன்பிறப்புகளை விட நிறத்தில் இவன் குறைந்தவனாக இருந்ததால் அவனுக்கு சற்று முகத்தில் அரைந்தாற்போல் இருந்தது. தன் தங்கை கூறியது. நான் பிறகு செய்து கொள்கிறேன் என்று தன் சோகம் தேய்ந்த குரலில் கூறினான். இப்பொழுது அறையில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தை அழ ஆரம்பித்தது. ஆரிஃபை குழந்தையின் அழுகை தூக்கி வாரி போட்டது. அழுகையை கேட்டு நிச்சயமாக தன் தாய் அங்கு வருவாள். நிச்சயமாக அங்கு வரும் தாய் அறையில் ஆரிஃப் செய்த அட்டகாசங்களை காணாமல் இருக்க மாட்டாள். இந்த சிந்தனைகள் ஆரிஃபின் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் போதே அவனின் தாய் சமையலறையிலிருந்து விரைந்தாள். ஆரிஃபின் சிந்தனை நின்று விட்டது. ஆரிஃபின் தங்கையோ ஒன்றும் அறியாது தன் பொம்மையுடன் விளையாடி கொண்டிருந்தாள். தன் முகத்தில் உள்ள லோஷன் காய்ந்திருந்தது. எனினும் முகத்தின் நிறம் இளம் சிவப்பாக மாறியிருந்தது. ஆரிஃப் அம்மியை நன்றாக பார்த்துக்கொள் தன் அழுத குழந்தையை தூக்கி கொண்டிருந்தவாறு அத்தாழ்வாரத்தில் நடந்து வந்தாள். செய்வதறியாது ஆரிஃப் ஆடும் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். மூடி திறந்த நிலையில் மேசை